ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரீட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். பையன சிஹா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து மழை பெய்யுது. ஸோ நம்ம வீடு ஃபுல்லாக ஹால், ரூம், எல்லா இடத்துலையும் வந்து கொடியை கட்டி விட்டுருப்போம். எல்லா பக்கமும் நடக்கும்போது துணி தலையில் வந்து பட்டு நம்மளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் எப்படி ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வீட்டில் வந்து துணி காய போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும். அதுக்கெல்லாமே சொல்யூஷனாக நிறைய ஹோம் அண்ட் கிச்சன் டிப்ஸும் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக சூடாக ஏதாவது வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் தான் இது. இந்த ஸ்டாண்டில் வந்து மூணு பக்கம் வந்து கயிறு கட்டிக்க போகிறேன். நீங்கள் திக்காக இருக்கிற சணல் கயிறு, அப்படி இல்லைனா காட்டன் ரோப், ஏதாவது ஒரு கயிறு வந்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இல்லைனா கொடி வந்து துணி காய போகிறதுக்கு கொடி கட்டுறதுக்கு ஒரு கயிறு வச்சுருப்பீங்க இல்லையா, நைலான் கயிறு, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூணு சைடும் வந்து கட்டி விட்டுருங்க. மூணு பக்கம் கயர் போட்டதுக்கப்புறம் எல்லா கயிறையும் சேர்த்து ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிற்கும். இந்த கயர்லாம் சேர்த்து மேலே ஒரு முடிச்சு போட்டோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி எஸ் குக்கியை கொடுத்து இந்த ராடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் ராட் இல்லைனா யூ ஹூக், இல்லைனா நம்ம ஜன்னல் கம்பியில், இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு வசதியாக ஹேங் பண்ணுறதுக்கு இருக்கோ அதை வந்து ஹேங் பண்ணி விட்டுடலாம். இந்த ஒரு ஹீட் ஸ்டாண்டில் நம்ம 10 ஹேங்கர்ஸ் வரைக்கும் தொங்க வச்சு 10 துணிகளுக்கு மேலே வந்து காய போடலாம். இதில் தொங்குற எல்லா துணியும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க துணியோ இல்லை சாக்ஸோ மாஸ்கோ கிடையாது, எல்லாமே வந்து பெரிய துணி, பெரிய நைட்டி, பெரிய டிஷர்ட், ஷர்ட் இந்த மாதிரி. ஸோ பெரிய துணிகளை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து இதில் காய போடலாம். டெய்லி வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா, டெய்லி ஒருவேளை வந்து நீங்கள் துணி வந்து துவைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னும் 2 மொத்தமே வந்து 3 ஹேங்கர்ஸ் இந்த மாதிரி நம்ம தொங்க விடுறத அடிச்சுக்கிட்டோம்னா ஒரு நாளோட துணி வந்து நம்ம ஈஸியாகவே வந்து காய போட்டுடலாம். ஸோ வந்து உங்களுக்கு கொடி வந்து ஃபுல்லாக ஹால் ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக கட்டணும்னு அவசியம் இருக்காது. இது கொஞ்சமான ஸ்பேஸ் தான் வந்து எடுக்கும், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு துணி காயறதுக்கும் நல்ல கேப் இருக்குது, நல்ல ஈஸியாக வந்து காஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது எஸ் குக்கி அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வேணாலும் மாட்டிடலாம். ஒருவேளை ஹாலில் வந்து கொடி அடிச்சிருந்தோம்னா யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அது டக்குன்னு எல்லா துணியும் எடுத்து ரூமில் போய் போட முடியாது. இதுனா நம்ம அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ரூமில் வந்து மாட்டிடலாம். ரொம்ப வந்து ஹேண்டியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஐடியா வந்து பெரிய பெரிய துணிகள், நைட்டி, ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் இதெல்லாம் காயப்படுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயிட்டும் வந்து தாங்கும் இது ஸ்டீல் ஸ்டாண்டர்ன்றனால. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இங்கே நார்மலாக ஒரே ஒரு ஹேங்கர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து துணி காய போடுற கிளிப் வந்து இது எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உடன், ஸ்டீல், அப்புறம் பிளாஸ்டிக் கிளிப் எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா கிளிப்ஸ்லையும் வந்து சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹோல் மாதிரியோ இல்லை ஒரு கேப் மாதிரியோ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்லேயும் வந்து இந்த சணல் கயிறு வந்து போட்டுருங்க. எந்த நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கயிறு வந்து போட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கயிறையும் வந்து இந்த மாதிரி டைரெக்டாக ஹேங்கரில் வந்து முடிச்சு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே வந்து ஈஸி. இந்த ஹேங்கரை வந்து நம்ம குட்டி குட்டி துணியெல்லாம் வந்து காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட துணி, பேபி துணி, பிறந்த குழந்தையோட துணி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாஸ்க், சாக்ஸ், ஹேண்ட் கர்ச்சிஃப் இது எல்லாமே வந்து காய போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹேங்கர்லேயே அட்லீஸ்ட் நம்ம 15-20 மாஸ்க் வந்து காய போடலாம். சாக்ஸும் வந்து அதிகமாக வந்து காய போடலாம். இதை அப்படியே வந்து வெளியே இல்லைன்னா வீட்டுக்குள்ளே காய வச்சுட்டு அப்படியே இதை வந்து உங்களோட கபோர்டுக்குள்ளேயும் வந்து நீங்கள் மாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய மூடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி, வாலியோட மூடிலாம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூடியில் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வட சுடுற கம்பியை வந்து சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டோன்னா ஈஸியாக வந்து ஹோல் போட்டுடலாம். இங்கே வந்து ஒரு 4-5 இன்ச் சைஸில் வந்து நான் சணல் கயிறு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஹோல்குள்ளேயும் வந்து இந்த சணல் கயிறை வந்து நான் கட்ட போகிறேன். ஒரு 2 முடிச்சு வந்து ஒவ்வொரு ஓட்டையிலையும் வந்து நம்ம போட்டு விட்டால் போதும். அதே போல் நடுவுலையும் வந்து 2 ஹோல் போட்டு சணல் கயிறை வந்து இந்த வாட்டி டபுளாக எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இதையும் வந்து இந்த ஹோலுக்குள்ளே போட்டு நம்ம 2-3 முடிச்சு வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம நடுவில் போட்ட கயிறு நல்லா ஹேங் பண்ணுற மாதிரி இப்போ வந்துருச்சு. இப்போ சைடில் போட்ட கயிறு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கயிறையும் வந்து நம்ம துணிக்காய போடுற கிளிப்பை வந்து மாட்டிடலாம். ஒரு 2 முடிச்ச அளவுக்கு போட்டால் மட்டுமே போதும், நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து இது நம்மளுக்கு ஹேங்கிங் கிளாத் ட்ரையர் மாதிரி ஆயிடுச்சு. ஆன்லைன் ஷாப்ஸ்லாம் நிறையவே வந்து இது கிடைக்குது. அட்லீஸ்ட் ஒரு 300-400 ருபீஸாவது ஆகும். இது நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். நடுவில் வந்து நம்ம போட்ட கயிறில் ஒரு எஸ் குக்கி கொடுத்து இதை வந்து வெளியேவோ இல்லை வீட்லேயோ வந்து காய போடலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கபோர்ட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வீட்டுக்கு நடுவில் வந்து கொடியை கட்டாமல் ஈஸியாக கொஞ்சம் ஸ்பேஸில் எப்படி நம்மளோட துணிகளை வந்து காய போடலாம் அப்படின்றத பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து மழைக்காலத்தில் தேவைப்படுற ஹோம் அண்ட் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1,
மழைக்காலம் வந்துட்டாலே நம்மளோட மசாலா பொருட்கள் அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வண்டன் வந்து வர ஆரம்பிச்சிரும். அதனால யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள பாக்கெட்டை வந்து நம்ம வெளியே வைக்காம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே நிறைய திங்ஸ் வந்து வச்சிருப்போம். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடம் பத்தாது. இதை வந்து தூக்கி நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இந்த மாதிரி பாக்ஸோட வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்மளுக்கு இடம் பத்தாமல் போகும். இதை எப்படி ஃப்ரிட்ஜோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட எடுக்காமல் ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இது இப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்மளோட மசாலா பொருட்கள் மீதி வந்து கவரோட வந்து வச்சிருப்போம் இல்லையா, அது மசாலாவாக இருந்தாலும் சரி இல்லை பருப்பு வகைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம கிளிப்பை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக இருக்குன்னா 2-3 கிளிப் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோலேயே வந்து காட்டியிருக்கேன், ஈஸியாக வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட எக்ஸ்ட்ரா திங்ஸை வந்து மழைக்காலத்தில் வண்டு பூச்சி எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இது கீழே தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி முட்டை வைக்கிற இடத்துல அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2, இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் வந்து ரெய்னி சீசனில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம 3 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணால் வந்து போதும். ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினை வந்து ஓப்பனாக வைக்கிறது, எப்போவுமே க்ளோஸ்டாக வைக்காதீங்க, ஓப்பனாக வைங்க. செகண்ட் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத பர்ஃப்யூம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாஸ்கில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போடாத டைமில் இந்த மாதிரி உள்ளே வந்து போட்டுருங்க. ஸோ நல்ல வாசனை வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். தேர்ட் வந்து இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணினா உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த பாக்கெட்டில் நம்ம வந்து உள்ள ரசக்கற்பூரம் வந்து போட்டுக்கலாம், நாப்தலின் பால்ஸ். ஒரு 2-3 வரைக்கும் போட்டுட்டு மேலேயும் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுருங்க. இப்போ இந்த பவுச்சை உங்களோட வாஷிங் மிஷினில் நீங்கள் துணிகள் போடாத டைமில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ எப்போவுமே வந்து உங்களோட வாஷிங் மிஷின் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினுக்குள்ளே சம்டைம்ஸ் வந்து பேட் ஸ்மெல்னால காக்ரோச் வரும், அதையும் வந்து தடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3, மழைக்காலத்தில் வந்து அடிக்கடி கரண்ட் போகிற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கேண்டில் வந்து நம்ம எரிச்சு வைப்போம். அதை வந்து என்ன ஆகும்னா நிறைய சீக்கிரமாகவே வந்து உருகி போயிடும். சீக்கிரமாக உருகாமல் ரொம்ப நேரத்துக்கு வரதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து கேண்டில் வந்து நம்மளுக்கு உருகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் வந்து நார்மலாக வந்து சம்மர் சீசனோட இந்த மாதிரி ரெய்னி சீசனில் நிறைய பேட் ஸ்மெல் வந்து நம்மளோட டஸ்ட்பினில் வந்துட்டே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு உண்டான டிப் தான் இந்த மாதிரி கீழே வந்து நியூஸ் பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேலே கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா நம்ம ஆப்பம் இட்லிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். இது வந்து இந்த பேட் ஓடரை எடுக்கிற தன்மை இதுக்கு நிறையாவே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை மடக்கி விட்டுட்டு இப்போ உங்களோட டஸ்ட்பின் கவர் கார்பேஜ் கவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கீழே வந்து தண்ணி ஏதாவது ஆகும். ஸோ இந்த மாதிரி மேலே உள்ள ஃபங்கஸ் அதுக்கப்புறம் ஏதாவது மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் எல்லாத்துலேயும் நல்லாவே வந்து தொடச்சி விட்டுருங்க. ஊர்கா பாட்டிலில் மட்டும் இல்லாமல் ஊர்கா பாட்டிலோட மூடியும் வந்து நல்லாவே வந்து தொடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ட்ரையான ஒரு கடாயிலையோ இல்லை இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டிலையோ வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயை வந்து நல்லாவே வந்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த ஊர்கா பாட்டிலில் மேலே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது இனிமேட்டு வந்து மேலே இந்த ஃபங்கஸ் மாதிரி உங்களுக்கு ஆகாது, ஊர்காவும் வந்து இன்னும் நிறைய நாளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களோட யூடியூப் ஆப்பில் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மழை பெய்யும் போது சூடான மசாலா டீ குடிச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து தொண்டை இருமல் சளி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான எஃபெக்டிவான ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாமல் இது குடிக்கும் போதும் நம்மளுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியும் தரும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு பேனில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டீஸ்பூன் டீ தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கிறேன். சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி இடிக்கிறதுல வந்து ஒரு 5 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதில் பாதி வந்து கிராம்பு சேர்த்துக்கணும். லவங்கம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி தோல் சீவிட்டு வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம தட்டி நல்லா இடித்து எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் நல்லா தட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய துளசி இலை எடுத்திருக்கேன், ஒன்றே ஒன்று எடுத்தா போதும். அதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு மூணு புதினாவும் வந்து சேர்க்கிறேன். துளசியும் புதினாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக எடுத்துக்கிட்டா தான் இந்த ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு நல்ல சட்டலாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் வந்து சேர்த்து இடிச்சுட்டு நம்ம கொதிக்கிற டீ தண்ணியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தேன், ஸோ அரை கிளாஸ் வந்து பால். டீ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பால். ஸோ புதுசாக வந்து அப்படியே பச்சை பாலை வந்து ஊற்றாதீங்க, காய்ச்சி வச்ச பாலை வந்து ஊற்றுங்க. இப்போ பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படி கொதிச்சு பொங்கி வந்தாவே போதும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்மளோட மசாலா டீ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகலாம். அடுத்து மழை காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை தான். அதுக்கு உண்டான ஒரு பர்ஃபெக்டான ரெமெடி தான் இது ஃப்ரெண்ட்ஸ். கொசு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற கொசுவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த குட்டி குட்டி கொசுவெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் மேலே பழங்கள் மேலெலாம் வந்து உட்காரும், அதுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு இந்த மாதிரி புதுசாக ஒரு லெமன் எடுக்கணும்னா அவசியம் இல்லை. வீட்டில் நம்ம பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி வச்சுருப்போம், அது காஞ்சி போன லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெமெடிக்கு வந்து அது சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பழைய எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் வந்து எடுத்திருக்கேன், அதை நாலு சைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் வந்து இந்த மாதிரி ஒன்று இல்லைனா ரெண்டு கிராம்பு லவங்கம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நெருப்பில் காட்டுங்க, ஒரு 2-3 செகண்ட் வரைக்கும் காட்டினா போதும். அந்த கிராம்பு வந்து கொஞ்சோன்னு நெருப்பில் சூடாகி நல்லா புகையணும். இப்போ இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கொசு வருதோ, ஜன்னல் கிட்ட இல்லை இந்த மாதிரி பிளான்ஸ் கிட்ட இல்லை டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் மேலே வந்து அந்த குட்டி குட்டி கொசு வருதுன்னா ஃப்ரூட் பாஸ்கெட்டில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வச்சு விட்டுருங்க. இது வந்து 2-3 டேஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் மாற்றணும். ஸோ இது வந்து அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மசாலா பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நிறைய ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறனால ஈரப்பதத்தினால அதிகமாகவே நிறைய பூச்சி வண்டு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வெயில் காலமாக இருந்தால் இது எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து காய வைப்போம். ஸோ மழை காலன்றனால இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சூப்பரான டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சி இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய மசாலா டப்பாவை வச்சுருந்தீங்கன்னா ஒன்று இல்லைனா 2 பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம். குட்டி குட்டி மசாலா டப்பானா இந்த மாதிரி சிசரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து மசாலா டப்பாக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரையான ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் வந்து அதில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மழை காலத்தில் முக்கியமாக நம்மளோட கிச்சனில் வந்து டைனிங் டேபிளில் ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ஈத்தொல்லை தான். ஸோ இந்த ஈத்தொல்லை இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து கற்பூரம் இருக்கும். இந்த கற்பூரத்தை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ வச்சு நல்லா இடித்து பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பவுடரை வந்து நார்மலாக உங்களோட டேப் வாட்டரில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவல் எடுத்துட்டு இந்த தண்ணியில நல்லா பிழிஞ்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஈக்கல் வந்து அதிகமா இருக்கோ எல்லா இடத்துலயும் வந்து தொடச்சு விட்டுருங்க. இதனால உங்களோட கிச்சனும் சரி வேற எங்கெங்கெல்லாம் நீங்க தொடக்கிறீங்களோ எல்லா இடத்துலயும் வந்து நல்ல ஒரு வாசனை இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈக்கலோட தொல்லையும் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மி ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கோயிங், அதாவது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறாங்களோ திடீர்னு வந்து ஆன் த வே பைக்கில் போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சுனா, இல்லை ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா அவங்களோட புக்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு லேப்டாப் ஃபோன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈரமாயிரும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஈஸியான ஒரு வழி வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பேக், ஏன் வீட்டில் இருக்கிற நார்மல் பிளாஸ்டிக் கவர் கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவர் கூட இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோன் வைக்கிறதுக்கு, கிரெடிட் கார்டு பணம் வைக்கிறதுக்கு, லேப்டாப்னா லேப்டாப் வந்து வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு, குழந்தைங்களோட புக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்கூல் பேக்ல வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது மழை வந்து பெஞ்சிட்டா கூட அவங்களோட புக்ஸ் அதுக்கப்புறம் பணம் இந்த மாதிரி எதுவுமே வந்து வீணா போகாது. இந்த வீடியோவில் வந்து எல்லா டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மழை காலத்தில் அவங்களுக்கும் வந்து இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டிப்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட், ஸ்நாக்ஸ், முறுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் வந்து வச்சிருப்போம். இது வந்து நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வைப்போம். ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சாலுமே இந்த ஹியூமிட் வெதருக்கு வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து நமத்து போயிடும். ஸோ இதை வந்து எப்படி நல்லா கிறிஸ்பியாக எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
நார்மலாக இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாவோட கண்ணாடி ஜாரை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிறிஸ்பியாக ரொம்ப நாளைக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இது கூடவே கொஞ்சம் அரிசியும் வந்து போட்டுருங்க. நான் பழைய பாக்ஸ்லேயும் வந்து அரிசி போட்டிருக்கேன். அரிசி போடும்போது ஈரப்பதம் இல்லாமல் நல்லா நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே வந்து வச்சுக்கும். இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு இந்த டப்பாவை அப்படியே தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து ஸ்கூல் எல்லா இடத்துலையும் வந்து திறந்துட்டாங்க. இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்தளவுக்கு ஷூ போட மாட்டாங்க, செப்பல் அந்த மாதிரி தான் போட்டுட்டு போவாங்க. ஆனால் ஒருவேளை வந்து ஷூஸ் போட்டுட்டு போய் ஈரம் ஆயிடுச்சுன்னா இதை எப்படி அடுத்த நாளுக்குள்ள ஈஸியாக காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட வீடுகளில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் வந்து வச்சுருப்போம். இந்த ஹேர் ட்ரையரை வச்சு ஒரு 2-5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட ஷூவை வந்து ஈஸியாக வந்து காய வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணி காய வைங்க. ஸோ ஈஸியாக வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இது குழந்தைங்க ஷூன் மட்டும் இல்லை, நம்மளோட பெரியவங்களோட செப்பல் ஷூஸை கூட இந்த மாதிரி ஈரமாயிட்ட ஈஸியாக காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மழை காலத்தில் மெயினாக இந்த மாதிரி ஃபங்கஸ் வரும் உடன் கபர்ட்ஸில். இது செருப்பு ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் உடன் கபர்டு இருக்க எல்லா இடத்துலையும் வந்து வரும். இதை எப்படி ஈஸியாக தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து அரை எலுமிச்சப்பழத்தில் தான் ஜூஸ் எடுக்கிறேன். எலுமிச்சப்பழம் இல்லைன்னா நம்ம வந்து வினிகர் கூட எடுத்துக்கலாம், ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது கூடவே ஒரு ட்ராப் அளவுக்கு ஷாம்பூ சேர்த்துக்கிறேன். ஷாம்பூ இல்லைனா ஹேண்ட் வாஷ் ஏதாவது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பழைய துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி இந்த தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபங்கஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் ஹேண்ட்பேக்ஸ், கபர்ட், புக்ஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வரும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்கோ, இது எல்லாமே வந்து இந்த சொல்யூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தொடச்சதுக்கப்புறம் நல்லா ஃபேனை போட்டு வந்து காய வச்சுருங்க, ஏன்னா இந்த இடம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி ஷூ கபர்டில் முக்கியமாக மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட்ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஈரப்பதத்தினால. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேக்கிங் சோடா வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சுருங்க. இந்த பேட் ஓடர் எல்லாமே வந்து அதை எடுத்துரும். அடுத்து லாஸ்ட் டிப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சன் சிங்க்ல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால பேட்ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. அது மட்டும் இல்லாமல் பூச்சித்தொல்லையும் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காக்ரோச் லிசர்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய 1 லிட்டர் அளவுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு வந்து நான் கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். ஓரளவு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்தா போதும், மீதி வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த பாட்டிலோட மூடியில் வந்து வடசூர கம்பியை வந்து சூடு பண்ணி ஓட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ராத்திரி கிச்சன் கிளீனிங்லாம் பண்ணதுக்கப்புறம் சிங்கில் வந்து இந்த ஸ்ப்ரேயில் வந்து லைட்டாக அடிச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கிச்சன் சிங்க் ஹோல்லேருந்து வர பேட் ஸ்மெல் இருக்காது, பூச்சி தொலையும் வந்து இருக்காது. இந்த வீடியோவில் பார்த்த கிளாத் ஹேங்கர்ஸ் ஐடியா, அதுக்கப்புறம் மற்ற மழைக்கால டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டில் தென் எவ்ரி ஒன் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. சி யூ, பை பை.